ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் தான் 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்ஷுவேஷனை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டைம் சீரீஸில் வர ஸ்டாட்டிஸ்டிக்கில் டைம் சீரீஸில் வர ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க, அதை ஃபீஸ் பண்ணி நம்ம மூவிங் ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த டைட்டில் வந்து கால்குலேஷன் ஆஃப் 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஷார்ட் ஆஃப் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ். ஃபஸ்ட்டு காலம் வந்து இயர் காலம், ப்ராப்ளத்துலேருந்து அப்படியே காப்பி பண்ணி எழுதியிருக்கோம். செகண்ட் காலம் ப்ரொடக்ஷன் காலம், அதோடய வேல்யூ அப்படியே காப்பி பண்ணி எழுதியிருக்கோம். இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து 14,000, 17,000 எலாபரேட்டாகவும் எழுதலாம், இல்லை ஷார்ட்டாகவும் எழுதிட்டு மேலே லெட்டரபிள் ஜீரோ எழுதினாலும் ஓகே தான். இப்போ ஆவரேஜ் 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். தட் இஸ் 14, 17, 22, 28, 26. இந்த 5 வேல்யூவும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வர்ற டோட்டலை அதோட சென்ட்ரல் வேல்யூ இங்கே வந்து 22க்கு நேராக நம்ம 107 எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த 5 இயர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம 14 விட்டுறணும். 14 விட்டுட்டு 70லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 18 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறதுனா, டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு மூவிங் ஆவரேஜில் ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு, 107 கிடச்சிருக்கு. அந்த வேல்யூவோட 18 ஆட் பண்ணிவிட்டு -14 கழித்தோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வேல்யூ கிடச்சிடும், 101, 111. 111ஓட 20 ஆட் பண்ணுங்கள், 17 மைனஸ் பண்ணுங்கள், 114 கிடைக்கும். 114ஓட நெக்ஸ்ட்டு தான் 20 ஆட் பண்ணிவிட்டு 22 மைனஸ் பண்ணணும். பண்ணிட்டு வரும்போது இந்த 5 இயர்லி மூவிங் டோட்டலில் வந்து ஃபஸ்ட்டு 2 வேல்யூவும் லாஸ்ட்டு 2 வேல்யூவும் கிடைக்காது. அப்போ அதை வந்து நம்ம டேஷ் போட்டுட்டு விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது மூவிங் டோட்டல், இப்போ கண்டுபிடிக்கிறது மூவிங் ஆவரேஜ். இதை ட்ரெண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் 107 5 டிவைட் பண்ணோம்னா நமக்கு மூவிங் ஆவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா வேல்யூக்கும் டிவைட் 5 டிவைட் பண்ணோம்னா நமக்கு மூவிங் ஆவரேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்ஷுவேஷன் கண்டுபிடிக்கணும். இதற்கான ஃபார்முலா ப்ரொடக்ஷன் வேல்யூ மைனஸ் ட்ரெண்ட் வேல்யூஸ். இருக்கிற ப்ரொடக்ஷன் வேல்யூவை ட்ரெண்ட் வேல்யூவில் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்ஷுவேஷன் கிடைக்கும். ஜஸ்ட் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் காலத்தை ஃபில்லப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி வில் சி யூ அகெயின் வித் அனதர் செஷன். அண்டில் தென் ஸ்டே டியூன், ஸ்டே பிளஸ்ட். பை.